ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை நோபிட்டா சேனல். இன்றைக்கி காலிஃப்ளவர் சாப்பிட போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதுக்கப்புறமா ரொம்ப எனக்கு ஸ்பைஸிலாம் பிடிக்காது, ஆனால் இருந்தாலும் இது ஸ்பைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்து, அதனால தான் இப்போ என்னால் பிடிச்சி சாப்பிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட் டைமே இந்த மாதிரி கோபி சாப்பிட்றேன். இதை வந்து நான் கடையில் பார்த்துட்டு அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா உங்களுக்கு கோபி தெரியுமான்னு. அம்மா வந்து சொன்னாங்க எனக்கு தெரியும்னா. அப்போ வந்து அப்போ எனக்கும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லும்போது காலிஃப்ளவர் இல்லையேன்னு சொன்னாங்க. அதனால் நான் அப்பா கிட்டே கேட்கும் போது நான் அப்புறமா வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். ஏன்னா பிஸியாக இருந்தது ஆஃபீஸ் ஒர்க்கில். ஆனால் நான் அடம் முடிச்சேன், அதுக்கப்புறம் சேட் ஆகிட்டேன். அதனால வந்து என் அப்பா வந்து சரி ஓகே இப்போ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து என் அம்மாவும் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அது இது மசாலாலாம் போட்டாங்க, அது என்னன்னு தெரியல. உப்பு காரம் மசாலா அது மாதிரி தான் போட்டாங்க மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் அதுக்கப்புறமா ரெடி பண்ணி இருந்தாலும் கொடுத்தாங்க. அது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால எனக்கு ரொம்ப டேஸ்டி அந்த மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது அதிகமாக அது மாதிரி தான் இருக்கும் தெரியும், ஆனால் இது கொஞ்சம் தான். இது இந்த சாஸ் கூட தொட்டு சாப்பிட்டோம்னா நான் டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வீட்டில் சாஸ் இல்லைனால தான் நான் அப்படி சாப்பிட்றேன். நான் கொஞ்சம் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் இது இப்படி செஞ்சோம்னு. அந்த வீடியோ வேணும்னா பார்த்து நீங்களும் செய்யலை இந்த இதுக்கு பேர் கோபி. இங்கிலீஷில் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. இது அம்மா செய்யும் போது என்னால் வெயிட் பண்ண முடியலை. அங்கே ஃப்ரை போடும்போது நான் வந்து என்னால் வெயிட் பண்ண முடியல. என்னால் நிம்மதி உக்கார கூட முடியலை. விளையாடவோ இல்லை, நான் அதே தான் பார்த்துட்டு இருந்தேன். அம்மா செஞ்சது கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தான், அதனால் நீங்களும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக க்ரன்ச்சியாக ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. அதில் வேறு வந்து அது மசாலாலாம் போடுறதுக்கு முன்னாடி கட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ட்ரீ மாதிரி இருந்துச்சு, அதுதான் எனக்கு பிடிச்சது. சிக்கன் பக்வான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அது பிச்சு பார்க்க முடியல, அப்புறம் உள்ளெல்லாம் ரொம்ப வெந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஈவனாக எதுவுமே தீஞ்சது மாதிரி எதுவுமே இல்லை.